ஒன்று குறிப்பேடு 13:14. கடவுளின் பேழை. ஓபேது ஏதோம் வீட்டில் அவன் வீட்டாரோடு 3 மாதம் இருந்தது. அந்நாளில் அவன் வீட்டாருக்கும் அவனுக்கும் உரிய அனைத்திற்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார். தேவனுடைய பேழை ஓபேதின் வீட்டில் 3 மாதங்கள் இருந்தது. அந்த 3 மாதங்களும் ஓபேதின் வீட்டையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த திருப்பேழை எந்த வீட்டில் இருந்ததோ அந்த வீட்டிற்கு ஆசீர்வாதம் வந்தது. நாம் ஒவ்வொருவரும் திருப்பேழை. 1 கொரிந்தியர் 3:16 வாசித்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆலயம், பரிசுத்தாவினுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. ஆக பரிசுத்தாவின் ஆலயமாக நாம் இருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய திருப்பேழையாக நாம் இருக்கிறோம். பரிசுத்தாவி எங்குண்டோ அங்கு சுதனும் உண்டு, பிதாவும் உண்டு. பிதா சுதன் பரிசுத்தாவி எங்கே உறைகிறாரோ அது ஆண்டவருடைய திருப்பேழை. ஆக பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய திருப்பேழை. நாம் பரிசுத்தமாக வாழும் பொழுது ஆண்டவருடைய திருப்பேழையாக மாறுகிறோம். இந்த ஓபேதின் வீட்டிற்கு ஏராளமான ஆசீர்வாதம் வந்தது என்றால் நம் வீட்டிற்கு நம்மால் ஆசீர்வாதம் வந்திருக்கிறதா? எதற்காக ஐயோ, ஐயோ துன்பம், ஐயோ கஷ்டம், ஐயோ நஷ்டம், ஐயோ கடன் பிரச்சனை என்று கதறிக்கொண்டிருக்கிறீர்களே மக்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாத பேழைகள். நீங்கள் ஒவ்வொருவரும் திருப்பேழை. ஆக நீங்க திருப்பேழையாக இருக்கும் பொழுது தேவன் உங்கள் வீட்டிலே குடியிருப்பார். நீங்கள் அசைவாடும் எல்லா இடத்திலும் அவள் இருப்பார். நீங்கள் நடக்கிற எல்லா இடத்திலும் அவர் இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் திருப்பேழையாக இருப்பதற்கு பதிலாக தெருப்பேழையாக இருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுதே மனம் மாறுங்கள். இப்பொழுதே மனம் மாறி என் தேவனுடைய பாதத்திலே, ஐயா என்னை பரிசுத்தப்படுத்தும், உமது ஆலயமாக என்னை மாற்றும், உமது பேழையாக என்னை மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2 சாமுவேல் 23:5 வாசித்து பாருங்கள். தாவீது என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். என் குடும்பம் இறைவனோடு இணைந்தது அன்றோ என்கிறார் தாவீது. என்னுடைய குடும்பம் இறைவனோடு இணைந்தது அன்றோ என்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு குடும்ப தலைவனும் இந்த வார்த்தையை சொல்லணும். என் குடும்பம் ஆண்டவரோடு இணைஞ்சிருக்குது, என் குடும்பமும் நானும் என் வீட்டில் பேழைகளாக இருக்கிறோம், ஆண்டவருடைய கோவிலாக இருக்கிறோம். சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு எங்கே சில டைம் இருக்குது, ஏராளம் வேலை, வெளியில் வேலை, வீட்டில் வேலை, பிள்ளைகளுடைய வேலையில் சந்திக்கணும், மனைவியுடைய வேலை, கணவனுடைய வேலை, ஏராளம் வேலை, எங்களுக்கு நேரமே இல்லை. நாங்கள் டிவி வேலை பார்க்குறோம், டிவிக்கு மேலே உட்காந்துருக்குறோம், சாப்பிட்றோம், படுக்கிறோம். எத்தனையோ ஒரு எரும மாடும் செய்யுது, எத்தனை எரும மாடு அது தின்னுது, படுக்குது, வேலைக்கு எங்கேயாவது எடுத்துகிட்டு போனால் அங்கே போகுது, புண்ணு மேயுது, திரும்ப வருது, தின்னுது, படுக்குது, எழுந்திருக்குது. இதைத்தானே மனுஷனும் செய்கிறான் என்றால் ஒரு மனிதனுக்கும் மிருகத்திற்கும் என்ன என்ன வித்தியாசம்? தாவீதை பாருங்கள். நானும் என் வீட்டாரும் என் குடும்பம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீதுக்கு ஏராளமான பொறுப்புகள் இருந்தது. நாட்டை ஆளுகின்ற பொறுப்பு, ஏராளம் ஏராளம் வேலைகள் உண்டு. இருந்தாலும் அவர் ஜெபத்தில் நிலைத்திருந்தார். அவர் ஒரு ஜெப வீரனாக இருந்தார். எல்லா வேலையிலும் அவர் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். ஆண்டவரே, உமாலய முற்றத்தில் ஒரு நாள் இருப்பது வேறு இடத்தில் 1000 நாட்கள் இருப்பதை விட மேலானது. உன் ஆலய முற்றத்தில் உன் இல்லத்து வாசலில் ஒரு நாள் இருப்பது வேறு இடத்தில் 1000 நாள் இருப்பதை விட மேலானது. ஐயா, உன் ஆலய முற்றத்தில் ஒரு வாட்ச்மேனா நான் இருக்கணும் ஆண்டவரே. கூடாரத்தில் வாழ்வதை விட ஐயா ஒரு வாட்ச்மேனா இருக்கிறது எவ்வளதோ நல்லது உன் ஆலயத்தில் என்று சொல்லிட்டு தாவீது சொல்றார். அப்பிரியமானவர்களே, அவர் ஜெப வீரராக இருந்தார். தன் குடும்ப நபர்களுக்கு எடுத்துக்காட்டான நபராக அவர் இருந்தார். கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அருமையான ஒரு தகப்பனாக இருந்தார், அருமையான ஒரு கணவனாக இருந்தார். ஆக பிரியமானவர்களே, ஆகவே தான் இந்த தாவீது சொல்கிறார், என் குடும்பம் உம்மோடு இணைந்திருக்கிறது, உம்மோடு இணைந்திருக்கிறது என்று சொல்கிறார். உங்கள் குடும்பம்
யாரோட இணைஞ்சிருக்குங்க? யாரோட இங்கே இணைஞ்சிருக்கு? எங்கே இணைஞ்சிருக்கு? உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் மனைவிக்கு நீங்கள் எடுத்துக்காட்டான ஒரு கணவனாக இருக்கிறீங்களா? ஒரு தகப்பனாக இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தால் உங்கள் கழுத்திலே இயந்திர கல்லை கட்டி ஆழ்ந்த சமுத்திரத்தில், ஆழ்ந்த சமுத்திரத்தில் தள்ளிவிடணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, ஒரு தகப்பனானவன் குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறான். அந்த தலையே போயிடுச்சுனாக்கா அப்புறம் எங்கேயா வீடு இருக்கும்? தலையே போன பிறகு குடும்பம் எங்கே இருக்கணும்? உன் குடும்பம், உன் தலை தரமட்டமாகி போய்விடும் என்பதை சின்னமாக அறிந்துகொள். குடித்து 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 வெறித்து கிடக்கும் குடும்ப தலைவர்கள் இல்லையா? விபச்சாரத்திலே மூழ்கி கிடக்கிற குடும்ப தலைவர்கள் இடையே இல்லையா? பீடி சிகரெட்டு போதை பொருட்கள் என்று அடிமைப்பட்டு கிடக்கிற குடும்ப தலைவர்களே இல்லையா? சம்பாதிப்பதை எல்லாவற்றையும் சூதாட்டத்திலே எரிந்து விட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வருகிற வெற்றிகள் இல்லையா? பிரியமானவர்களே, மனம் திரும்ப. உனக்கு ஒரு மனைவியும் பிள்ளைகளும் உண்டு என்றால் தாவீதை போல எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்து காமி. தாவீது என்ன சொல்லி, என் குடும்பம் கடவுளோடு இணைந்திருக்கிறது என்று சொல்கிறார். உன் குடும்பம் எங்கே இருக்குதுன்னா அது உனக்கு தெரியுமா ஐயா? உன் மனைவி எங்கே இருக்கான்னு தெரியுமா? உன் பிள்ளைங்க எங்கே இருக்குதுங்கன்னு தெரியுமா? உன் பிள்ளைங்க எங்கே சுத்திக்கிட்டே இருக்குதுங்கன்னு சொல்லி தெரியுமா? நீ தான் குடிச்சு வெறிச்சு கிடக்குறிய, உனக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகிறது? ஆக பிரியமானவர்களே, விழித்தெழு, விழித்தெழு. உனக்கு ஒரு குடும்பம் உண்டு என்றால், உன்னை வீடு நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் ஜபத்தில் நிலைத்தரு. ஜபத்தில் ஜப வீரனாக எழுந்து பிரகாசி. உன்னை பார்க்கிறவன் மனைவி, உன்னை பார்க்கிறவன் பிள்ளை, என் அப்பா ஜபிக்கிறார், நானும் ஜபிக்கணும், நானும் ஜபிக்கணும் என்று சொல்லும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.